ஈவினிங் சில்ட்ரன் பாருங்க எக்ஸாம்ல அறிவிச்சிட்டாங்க உங்களுக்கு நீங்க வந்து எக்ஸாம் பத்தி பயப்படவே வேண்டாம் ஏற்கனவே நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க இப்போ வந்து எடுத்து ரீகால் பண்ணா போதும் ஒவ்வொரு சாப்டரியும் எடுத்து ரீகால் பண்ணா போதும் எந்த ஒரு பதட்டமோ பயமோ வேண்டாம் எங்க நம்பர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு நீங்க வந்து கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க சில்ட்ரன் சரியா சோ டென்ஷனே இல்லாம நல்ல ரிலாக்ஸா படிக்கலாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நல்ல வெயில் இல்லாத நேரமா பார்த்து காலையில அண்ட் ஈவினிங் மட்டும் நீங்க படிங்க மத்தியானம் வெயில்ல படிக்க வேண்டாம் நல்லா ஈஸியா இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் உதவி கால் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் கஷ்டமான இருக்கதெல்லாம் எழுதி எழுதி பாருங்க சரியா ஈஸியா ஈஸியா தான் வரும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எந்த ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க எக்ஸாம் செய்யுங்க சரியா இப்போ நமக்கு அளவியல் சாப்டர் கூடிய சில 2 மார்க்ஸ் சம்ஸ் நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன் இது வந்து 6வது கணக்கு எக்ஸைஸ் 7.2 ல கூடிய 6வது கணக்கு இரண்டு கூம்புகளுடைய ஆரங்கள் சமம் சம ஆரங்கள் உள்ள இரண்டு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் அப்படினு கொடுத்திருக்காங்க நாம எப்படி இத சம மாத்தலாம் கன்வர்ட் பண்ணனும் பாருங்க ஆரங்கள் சமம்ன்றப்ப ஃபர்ஸ்ட் கூம்புக்கு R1 இரண்டாவது கூம்புக்கு R2 கூம்புங்கிறது கோன்ஸ் கோன் அப்ப ரேடியஸ் ரெண்டும் சேமா இருக்கா அத நாம R னு வெச்சுக்கலாம் காமனா ஒரு சிம்பல் போட்டுக்கலாம் அப்ப கன அளவுக்கு வால்யூம் னு சொல்றோம் V1 V1 V2 ஃபர்ஸ்ட் கூம்புக்கு வந்து கோனுக்கு வந்து வால்யூம் 3600 இரண்டாவதுக்கு 5040 விகிதம் அப்படிங்கறப்ப இந்த சிம்பல் போடுறோம் ரேஷியோ சிம்பல் போட்டுக்கறோம் அடுத்து ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் h ரெண்டு தடவை எழுதிக்கோங்க 1/3 பை ஆர் ஸ்கொயர் h 1/3 பை ஆர் ஸ்கொயர் h எழுதிக்கோங்க r வந்து சேம் தானே அதனால r அப்படியே வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கோனுக்கு h1 ஹைட் இரண்டாவது கோனுக்கு h2 னு போட்டுக்கோங்க சரியா அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு ரேஷியோவும் வந்து பின்னமா எழுதலாம்ன்றது உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல எழுதிக்கிறோம் அப்புறம் இந்த 1/3 கேன்சல் பண்ணலாம் பை பை கேன்சல் பண்ணலாம் r சேமா இருக்கனால r ஸ்கொயர் நாம கேன்சல் பண்ணலாம் இப்ப மீதி என்ன இருக்கும் h1 h2 ரெண்டு தான் இருக்கும் இல்லையா equal to இப்ப நாம இது கேன்சலேஷன் பார்க்கலாம் இதுல அந்த லாஸ்ட்க்கு அந்த ஜீரோ கட் பண்ணிடலாம் அடிச்சிரலாம் அடுத்து இது ரெண்டுமே நீங்க எந்த டேபிளால வருதுன்னு பாருங்க உங்களுக்கு 2 டேபிள் ஈஸியா இருந்தா 2 டேபிள்ல பண்ணுங்க 36 18 தடவை சைபர் 50ல பாதி 25 5ல பாதி 5ல 5ல எத்தனை 2 2 2 மீதி 1 10ல 2 4ல 2 2 மறுபடியும் ரெண்டால அடிக்கிறேன் 90 தடவை இதுல 1 2 மிச்ச 1 6 தடவை மறுபடியும் இது மூணால அடங்கும் 30 இது மூணு அடங்கும் 40 நாமும் 12 ரெண்டு தடவை 40 30/42 மடி எதால் அடிக்கலாம் நம்ம ஆறா வெப்பாட்டு அடங்கும் இல்லையா ஐயாறு 7 தடவை சரியா 7 6 5 6 எனவே இங்க ரேஷியோ எடுத்து எழுதணும் H1:H2 is equal to என்ன வந்துது 5:7 அப்படினா ஆன்சர் எடுத்துடணும் இந்த மாதிரி ரேஷியோஸ்க்கு வந்து நம்ம மறுபடியும் அந்த யூனிட்ஸ் போட கூடாது ரெண்டு பொருட்களை வந்து நம்ம கம்பேர் பண்ற ரெண்டு அளவுகளை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும் பொழுது கட்டாயமா நாம என்ன போட கூடாது அந்த அளவுகள் போட கூடாது சரியா எக்ஸாம் பாருங்க 7 சம் இரண்டு கோளங்களினுடைய ஆரங்களின் விகிதங்கள் 4:7 னு கொடுத்திருக்காங்க அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன இதுதான் கேள்வி கோளம் அப்படிங்கிறது ஸ்பியர்ஸ் அதனுடைய கன அளவு V1:V2 ஃபார்முலா என்ன 4/3 பை ஆர் கியூப் ரெண்டு தடவை எழுதிக்கோங்க 4/3 பை ஆர் கியூப் சரியா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு R1 செகண்ட் ஒனுக்கு R2 னு போட்டுக்கலாம் இப்போ இதுல எது பொதுவா இருக்கு 4/3 பை 4/3 பை காமனா இருக்கா அதனால இது வந்து இந்த ரேஷியோ வந்து பை டிவிஷனா எழுதணும்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் 4/3 பை 4/3 பை பை கேன்சல் ஆயிடும் அடுத்து R1 க்கு பதிலா இந்த 4 போட்டுக்கோங்க R1 = 4 4 cube is to
R2 க்கு பதிலா என்ன பண்ணோம் 7 கியூப் கியூப் அப்படிங்கிறது என்னன்னா கணம் அதே நம்பரால 3 தடவை பெருக்கணும் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 அப்ப 4 4 4 பெருக்கணும் நான்கு 16 16 * 4 எவ்வளவு 64 அடுத்தது அதே போல 7 3 தடவை பெருக்குங்க ஈஸ்ட் சிம்பல் போட்டுக்கோங்க விகிதம் 7 7 49 ரஃப் காலம் 7 7 49 49 * 7 எவ்வளவுன்னு பாருங்க 343 பெருக்குனீங்க 9 7 63 க்கு 3 மிச்ச 6 4 28 28 ம் 6 ம் 34 எனவே இரண்டு கோளங்களுடைய கன அளவுகளின் விகிதம் 64 = 343 ஈஸியா இருக்கா